இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களை கைது செய்ய வேண்டும். இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவிலே புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது. பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். பகுஜன் சமாஜ் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து 8 பேர் போலீசாரிடம் சரணடைந்துள்ள நிலையில் அவர்கள் யாரும் உண்மையான கொலையாளிகள் இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை உலுக்கிய படுகொலை சென்னை பெரம்பூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் முன்னே வைத்து படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் தனது கைத்துப்பாக்கியின் பாதுகாப்பில் இல்லை என்பது தெரிந்து கொண்ட பிறகே இருசக்கர வாகனத்தில் சுற்றி வளைத்த 6 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டி சாய்த்தது. இதனால் அவர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்த நிலையில் 8 பேர் இந்த கொலை தொடர்பாக போலீசாரிடம் சரணடைந்தனர். ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை எனவும் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது எனவும் விளக்கம் அளித்தார். இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விசிக தலைவர் திருமாவளவன் வழக்கில் தாமாக சரணடைந்தவர்கள் உண்மையான கொலையாளிகள் இல்லை என்று கூறியுள்ளார். மேலும் தமிழக அரசு உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்.